மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு சந்தோஷமான மூமெண்ட் அது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ஆர்யா சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஸோ இந்த படம் வந்து அவ்வளோ சந்தோஷமாக எனக்கு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு. ஏன்னா வந்து ஆக்சுவலாக வந்து அழகிராஜா படத்துக்கு அப்புறம் ஒரு நான் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படம் சரியாக போகல. ஸோ ஒரு சின்ன ஒரு அப்செட்டில் இருக்கும்போது ரொம்ப என்கரேஜிங்காக நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லி, ஸோ இந்த படத்துக்கு ஒரு டைம் கொடுத்து ஒர்க் பண்ணுறதுக்கும் எனக்கு ஒரு டைமும் கொடுத்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்ததுக்கு ஆர்யா சாருக்கும் பெரிய தேங்க்ஸ். ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கு இந்த படம். ஸோ இவர் இமான் சார் சொன்ன மாதிரி வாசும் சார் ஒன்று ஒன்றா படித்தவங்கன்னு அந்த டைட்டில் எப்போ ஃபிக்ஸ் ஆச்சோ அப்போலேருந்தே ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைப் வந்து இருக்குது. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட்டு என்ன சொல்கிறது, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த படத்தில் இருக்காங்க. வந்து எடிட்ரு விவேக்லேருந்து ஆரம்பித்து ஆர் டைரக்டரு, அப்புறம் சந்தானம் சார் இருக்கார், அப்புறம் நாமுத்துக்குமார் சார், எல்லாருமே இமான் சார் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ரைட்டர், எல்லாருமே ஒரு ஒரு நல்ல டீம் வந்து இந்த படத்தில் அமைஞ்சது எனக்கு. ஸோ அதுக்கு வந்து என்னோடய டீம் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் இந்த டைமில். ஸோ இந்த படத்தோட ஆடியோ பற்றி சொல்லணும்னா, நான் இமான் சாரோட பெரிய ஃபேன். அவருடைய ஆக்சுவலாக ஆஃப்டர் மைனா பார்த்தீங்கன்னா, மைனா கும்கி அப்புறம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இன்னும் நிறைய ஜில்லா எல்லா ஆல்பமாகவே வந்து ஹிட் ஆயிருக்கு. ஏன்னா இப்போ வந்து ஒரு பாட்டு ஹிட் ஆகிறதே பெரிய விஷயம். ஒரு பாட்டு வந்து ஒரு படத்துக்கு ஹிட் ஆனாலே அது அந்த அந்த படத்துக்கே பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கிற இந்த டைமில் ஒரு ஆல்பம் ஹிட்டு கொடுக்குறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அவர் அதை ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவரோட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. ஸோ இந்த படம் பண்ணலான்னு சொல்லி ஆர்யாவோட பேசினேன். ஆர்யாவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார், நம்ம பண்ணலாம் வச்சா உடனே பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ நான் அவர் முத்துக்குமார் சார் மூணு பேர் சேரும்போது எப்படி இருக்கும் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ரொம்ப நல்லா வரும்னு ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு, ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்துச்சு. ஸோ நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அதே மாதிரியே வந்திருக்கு. அவருக்கு உண்டான ஸ்பேஸ் அவருக்கு நான் கொடுத்தோம். அது மாதிரி முத்துக்குமார் சார் அவர் எப்பயுமே உங்களுக்கே தெரியும், ஒரு ஹாஃப் அன் ஹவர் அதிகபட்சம் ஒரு ஒரு சாங் எழுதுறதுக்கு, அவ்வளோதான், அதுலேயே பெஸ்ட்டு வந்துடும். ஸோ இது மாதிரி ஒரு நல்ல காம்பினேஷன் அமைஞ்சது இதில். ஸோ ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக என்னென்னா, அவர் நிறைய ஃபோக்கு நிறைய பண்ணியிருக்காரு, வில்லேஜ் பேஸ்டு ஸ்கிரிப்ட்ஸ் நிறைய பண்ணியிருக்காரு இமான் சார் மியூசிக்கில். ஸோ ஒரு இப்போ ரீசெண்டாக தான் சிட்டி படங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இந்த படம் நாங்கள் ஆரம்பிக்கிறப்போ சரி இது ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்படிதான் வந்திருக்கு. நீங்கள் சாங் கேட்டவங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு ஸ்டைலாக பண்ணியிருக்கோம். ஸோ ஆல் டுகெதர் ஒரு என்ன சொல்கிறதுனா, வாசும் சரவணம் ஒன்றா பிடிச்சவங்க வந்து ஒரு நண்பர்களை பற்றின கதை, ஒரு ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் தான் கதை. ஸோ ஆர்யா சாரும் சந்தான சாரும் ரியல் லைஃப்லேயே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, நானும் அவங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்கிறப்போ எனக்கு இந்த எனக்கு ஒர்க் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. அதே மாதிரி சந்தானம் சாரோட இன்புட்ஸ் நான் வந்து சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்டாங்க, என்ன நீங்கள் வந்து எல்லா படத்துலையும் அவரோட ஒர்க் பண்ணுறீங்கன்னு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட்டு, நான் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். என்னென்னா அவருடைய ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு ஒரு படம் இன்னும் வரல. நான் வந்து இந்த படத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன், இன்னும் வரலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஒரு டைலாக் பேசுகிறது, ஒரு காமெடி பண்ணுறதெல்லாம் தாண்டி அவருடைய பொட்டன்ஷியல் என்னங்கிறது எனக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக இன் ஃபியூச்சரில் அவருடைய ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு ஒரு படம் கண்டிப்பாக வரும். அதை நானே பண்ணுறதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பாக. ஸோ ஆல் டுகெதர் ஒரு நல்ல படமாக வந்திருக்கு, ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இருக்குது, ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக தான் இந்த படம் வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண என்னோடய டீம் எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் இந்த டைமில். ஸோ மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணோம். ஆகஸ்ட் 14 வந்து இந்த படம் ரிலீஸ் பிளான் பண்ணுறோம். ஸோ உங்கள் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.